بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் 15A. இந்த பாடத்தில் நாம் சூரா அந்நஸ்ரை பற்றியும் இலக்கண பிரிவிலே இஃப்அல் இஃப்தஹ் இஜ்அல் ஆகிய ஆர்டர் ஃபார்மை பற்றியும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் 37,500 தடவைகள் குரானில் இடம்பெறுகின்ற சுமார் 186 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், சூரா அன்-நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இந்த சூராவை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறுதியாக இறங்கிய முழு சூரா இதுவாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இந்த சூராவிற்கு பிறகு ஒரு சில வசனங்கள் மட்டுமே இறங்கியதே தவிர முழுமையான எந்த சூராவும் இறங்கவில்லை. இஸ்லாத்தினுடைய பகைவர்கள் அரபு நாட்டில் வீழ்ச்சி கண்ட பொழுது யாரும் இஸ்லாத்திற்கு எதிரான எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் தெரிவிப்பதற்கு ஆள் இல்லாத நேரத்தில் இஸ்லாத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைய துவங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மீது எதிர்க்கவோ அவர்களுக்கு இஸ்லாத்தில் நுழைவதற்கான தடையோ செய்வதற்கு ஆள் இல்லை. எனவே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைய ஆரம்பிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதா ஜாஅ, இதா போது, ஜாஅ வந்தது, நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி, வல் ஃபத்ஹு மேலும் வெற்றி. அல்லாஹ்வின் உதவியும் மேலும் வெற்றியும் வரும் பொழுது, இதா ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், இது இதா இரண்டிற்கும் ஒரே பொருள் போது. இந்த இது என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் 239 தடவைகள் இடம்பெறுகிறது. இது என்றாலும் இதா என்றாலும் போது என்று பொருள். அதாவது அது வரும்போது, இது வரும்போது, இந்த மாதிரி நேரம் சமயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இது இதா, இதா சுமார் குர்ஆனில் 454 தடவைகள் இடம்பெறுகிறது. இரண்டுக்கும் ஒரே பொருள் போது. ஜாஅ வந்தது, ஜாஅ என்பது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸினுடைய ஹுவ ஃபஅல என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஜாஅ. இது வீக் லெட்டர் வெர்பை சார்ந்த ஒரு வெர்பாக இருக்கிறது. ஜா என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் 171 தடவை வருகிறது. ஜாஅ வந்தது, இந்த இதா என்கின்ற வார்த்தை கடந்த கால வினைச்சொல்லில் நுழைகின்ற பொழுது அந்த வினைச்சொல்லுக்கான பொருளை முலாரியாக, அதாவது நிகழ்கால வருங்கால பொருளாக அது மாற்றிவிடுகிறது. இதா ஜாஅ வரும்போது, வந்தது என்கின்ற அந்த பொருள் வரும்போது என்று மாறிவிடுகிறது இந்த இதா நுழைகின்ற பொழுது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முலாரியான ஃபேலில், நிகழ்கால வருங்கால அந்த வெர்பில் லம் என்கின்ற வார்த்தை நுழைந்தால் அது மாலியாக பாஸ்ட் டென்ஸினுடைய பொருளை அது கொடுக்கும் என்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல இந்த பாஸ்ட் டென்ஸினுடைய வெர்பிலே இதா என்கின்ற வார்த்தை நுழைமையானால் இந்த பாஸ்ட் டென்ஸை ஃபியூச்சர் டென்ஸாக மாற்றி விட்டு விடுகிறது. இதா ஜாஅ வரும்போது, நஸ்ருல்லாஹ், நஸ்ருல்லாஹ், நஸ்ர் உதவி. ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், நஸர நஸரு, நஸர்த நஸர்து, நஸர்தும் நஸர்னா, அவன் உதவினான் என்று நாம் படித்திருக்கிறோம். நஸ்ர் என்றால் உதவி, இது ஒரு மூல வார்த்தை. நஸர என்சுரு என்பதற்கான மூல வார்த்தையாக நஸ்ர், நஸ்ர் உதவி, நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவி. வல் ஃபத்ஹு, ஃபத்ஹ் என்றால் இரண்டு பொருள், ஒன்று வெற்றி, இன்னொன்று திறத்தல். ஃபத்ஹ் திறத்தல், வெற்றி. இந்த இடத்தில் வெற்றி என்பதனுடைய பொருளை நாட வேண்டும், பொருத்தமான பொருள் அதுவாகத்தான் இருக்கிறது. வல் ஃபத்ஹு மேலும் வெற்றி. வெற்றி என்றால் மார்க்கத்திற்கான அந்த வெற்றி, ஹிஜ்ரி 8 கிடைக்கப்பட்ட மக்காவினுடைய முழுமையான ஆளுமை நபிகளின் கைக்கு வந்த அந்த வெற்றியை பற்றி இங்கே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, இந்த வசனத்திற்கான படிப்பினையை நாம் பார்க்கலாம். அல்லாஹுவினுடைய உதவி வந்தால்தான் எதுவும் நம்மால் சாத்தியமாகும். நாம் எதையும் அடைய வேண்டுமானால் அல்லாஹினுடைய உதவியின்றி நம்மால் எதையும் வெற்றி அடைய முடியாது, பெறவும் முடியாது.
இங்கே வெற்றியை பற்றி குறிப்பிடுவது ஹிஜ்ரி 8 ஆண்டு கிடைத்த மக்காவினுடைய வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த வசனத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் உன்னுடைய உதவியை எங்களுக்கு தருவாயாக, அதை எங்களுக்கு நீ வெற்றியாக ஆக்குவாயாக. நாம் மதிப்பீடு செய்து பார்ப்போம், சுமார் 23 ஆண்டுகள் பெரும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை இழந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்றால், நாம் ஒரு வெற்றியை அடைவதற்கான, ஒட்டுமொத்த கூட்டமைப்பிற்கான வெற்றியை அடைவதற்கு நாமும் மிகப்பெரிய போராட்டம் போராடியே தீர வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்கிறோம். திட்டமிடுவோம், இன்றைய தினம், இந்த வாரம் அல்லது இந்த தருணத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூட்டாக சேர்ந்தோ இது போன்ற காரியங்களை செய்வதற்கு வெற்றியடைவதற்கு திட்டம் வகுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மாலும் அல்லாஹினுடைய உதவியை அடைய முடியும். நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய நேரம், இன்ன பிற உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்போடு நாம் இந்த காரியங்களிலே இறங்க வேண்டும். நாம் ஒரு மாணவராக இருந்தால் அந்த மாணவருக்கான படிக்கின்ற அந்த விஷயத்தில் திறன்பட ஒரு திறமையை வளர்த்து கொண்டு இந்த மார்க்கத்திற்காக நம்மால் என்ன உதவி செய்ய முடியும்? நாம் இப்படி ஒவ்வொரு துறைகளிலேயும் இருக்கின்ற பொழுது மார்க்கத்திற்கான உந்துதலை கொடுப்பதற்கு நம்மிடத்திலே என்ன துறையின் மூலம் எதை சாதிக்க முடியும் என்பதை நாம் திட்டமிட்டு இந்த மார்க்க சமுதாய மக்களுக்காக நாம் பாடுபடுவதற்கான ஒரு திட்ட வகுத்தலில் இறங்க வேண்டும். திரும்பவும் சொல்லுங்கள், கற்பனை உணர்வோடு இந்த வசனத்தை படியுங்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதா போது ஜாஅ வந்தது நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி. நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி. வல் ஃபத்ஹு மேலும் வெற்றி. அல்லாஹ்வின் உதவியும் மேலும் வெற்றியும் வரும்போது, மேலும் நீர் பார்த்தீர் அன்னாச மக்கள். ஒரஐத இரண்டு வார்த்தை, வ மேலும் ரஐத நீர் பார்த்தீர். இந்த ரஐத என்பது கடந்த கால வினை சொல்லில் செகண்ட் பர்சன் சிங்குலராக இது இருக்கிறது. நாம் ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்தவை போன்று ரஐத, நஸர்த, லரபுத, சமிஅத, நீ கேட்டாய், நீ அடித்தாய், நீ உதவினாய் என்ற அடிப்படையில் வருகின்ற ரஐத, நீ பார்த்தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற இந்த வசனம், வரஐத மேலும் நீர் பார்த்தீர். வரஐத என்ற இந்த வ முன்னால் உள்ள வசனத்தோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதா ஜாஅ வரும்போது, மேலும் நீர் பார்க்கும் போது என்ற பொருளை நாம் கொடுக்க வேண்டும். அந்த பொருளை தான் இந்த வ என்ற வார்த்தை தரக்கூடியதாக இருக்கிறது. வ இதார ஐத்த, மேலும் நீர் பார்க்கும் போது என்று பொருள் சொல்ல வேண்டும். ஒர ஐத்த, மேலும் நீர் பார்க்கும் போது. ரஐத்த, நீ பார்த்தாய். அன்னாச மக்கள், அன்னாச மக்கள் நாம் படித்திருக்கிறோம். அன்னாஸ் என்பது மக்கள், அல் இன்சான் என்பது மனிதன். இன்சானுக்கு பண்மை நாச அல்ல, நாஸ் என்ற வார்த்தையினுடைய ஒருமை இன்சான் அல்ல. இன்சான் தனி வார்த்தை மனிதன், நாஸ் தனி வார்த்தை மக்கள். இன்சான் மனிதன், நாஸ் மக்கள். இங்கே அன்னாஸ் என்று அலிஃப்லாம் வந்திருப்பதனுடைய நோக்கம் அரபுலகில் இருக்கின்ற பல்வேறுபட்ட கோத்திரத்தினர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரை தன்னாச, மேலும் நபியே, அரபகத்தில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இஸ்லாத்திற்கு வருவதை நீங்கள் பார்க்கும் போது, அவர்கள் நுழைகிறார்கள் தீனில்லா, அல்லாஹ்வினுடைய மார்க்கம், தீனில்லா, அல்லாஹ்வின் மார்க்கம், அஃவாஜன் கூட்டம் கூட்டமாக, அஃவாஜா கூட்டம் கூட்டமாக, அவர்கள் நுழைகிறார்கள், தஹல அவன் நுழைந்தான், அவன் நுழைகிறான், அவர்கள் நுழைகிறார்கள். எதுகுலு என்கின்ற ஃபியூச்சர் டென்ஸினுடைய புளூரல் எதுகுலூன. யாசிர் எதுகுலு, யாசிரூன், எதுகுலூன், எதுகுலூன், அவர்கள் நுழைகிறார்கள்.
துஹூல் என்கின்ற ரூட் வேர்டிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கிறது. துஹூல் என்றால் உள்ளே, ஹுரூஜ் என்றால் வெளியே. ஆக என்ட்ரன்ஸ் துஹூல், ஹுரூஜ் எக்ஸிட். ஃபி தீனில்லா, அல்லாஹினுடைய மார்க்கத்திலே. தீன் மார்க்கம், தீனுல்லா அல்லாஹினுடைய மார்க்கம். தீனுல் இஸ்லாம், தீன் என்றால் வாழ்க்கை முறை, மார்க்கம் என்பதை வாழ்க்கை முறை என்பதாக பொருள் செய்கிறார்கள். தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய வாழ்க்கை முறை. ஆக இஸ்லாமிய வாழ்க்கை முறை மார்க்கம், அதாவது மதமும் இருக்கும், அதிலே வாழ்க்கை முறையும் இருக்கும். சில சமூகத்திலே மதம் மாத்திரம் இருக்கும், வாழ்க்கை முறை இருக்காது. சில சமூகத்தில் வாழ்க்கை முறை இருக்கும், மதம் இருக்காது. ஆனால் இரண்டையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மார்க்கமானதுதான் இஸ்லாம். யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜன், கூட்டம் கூட்டமாக. அஃவாஜன் கூட்டம் கூட்டமாக, ஃபௌஜி என்ற வார்த்தை குர்ஆனில் 7 தடவை வருகிறது. அஃவாஜ் என்பது ப்ளூரல், அதற்குரிய சிங்குலர் ஃபௌஜ். ஃபௌஜி என்றால் கூட்டம், அணி, படை என்பதாக சொல்லலாம். ஃபௌஜி என்றால் கூட்டம், அணி. அஃவாஜ் என்றால் கூட்டங்கள், படைகள், கூட்டம் கூட்டமாக. இந்த வசனத்தினுடைய படிப்பினையை நாம் பார்க்கலாம். மேலும் நபியே, மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் மார்க்கத்தில் நுழைபவர்களாக நீங்கள் பார்க்கும் போது. இங்கு மக்கள் என்பவர்கள், நாம் ஏற்கனவே சொன்னதை போல, மக்கா வெற்றிக்கு பிறகு அரபு நாட்டின் பல்வேறு கோத்திரத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று பொருள். தீன் என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு. ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், தீன் ஒன்று மார்க்கம், இன்னொன்று தீர்ப்பு. மாலிகி யௌமி தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. ஆக அந்த இடத்தில் அந்த தீனுக்கு தீர்ப்பு என்று பொருள். இங்கே ஃபீ தீன் இல்லா என்பதற்கு இங்கே மார்க்கம் என்று பொருள், அதாவது வாழ்க்கை முறை, இஸ்லாமிய வாழ்க்கை முறை. இங்கு வாழ்க்கை முறை என்பது பொருளாக ஆகும். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து வெற்றி மற்றும் உதவி வேண்டுமென்றால், மக்கள் இஸ்லாத்தை பெற்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தில் நுழைகின்ற பொழுதுதான் அல்லாஹுவினுடைய வெற்றியும் உதவியும் நமக்கு கிடைக்கிறது. சரி, நாம் மக்கள் இஸ்லாத்தை விளங்கி அதை ஏற்றுக்கொள்வதற்காக இம்மை மறுமையை சிறக்க நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் இஸ்லாத்தில் இணைவதற்கான பாடு நாம் பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. சொல்லுங்கள், வரஐ தன்னாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. வரஐத, மேலும் நீர் பார்த்தீர். அன்னாஸ, மக்கள். யதுஹுலூன, நுழைகிறார்கள். ஃபீ இல் தீனில்லா, அல்லாஹுவின் மார்க்கம். அஃவாஜா, கூட்டம் கூட்டமாக. அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை மேலும் நபியே நீர் பார்க்கும் போது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிர். ஃபஸப்பிஹ், எனவே துதிப்பீராக. ஃபஸப்பிஹ், எனவே துதிப்பீராக. பிஹம்தி, புகழை கொண்டு. பிஹம்தி, புகழை கொண்டு. ரப்பிக, உமது இறைவன். வஸ்தஃஃபிருஹு, மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பீராக. வஸ்தஃஃபிருஹு, மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பீராக. ஃபஸப்பிஹ், ஃப எனவே, ஆக, இப்படியான பொருளுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸப்பிஹ், துதிப்பீராக. ஸப்பிஹ், துதிப்பீராக. ஸப்பிஹ் என்றால் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று கூறுவீர்களாக. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். பரிசுத்தமானவன் என்றால் குறையற்றவன். தஸ்பீஹ் என்ற வார்த்தை குறை நீக்கி புகழ்வதற்கு சொல்லப்படும். தஹ்மீத் என்ற வார்த்தை நிறை சொல்லி புகழ்வதற்கு சொல்லப்படும். ஸப்பிஹ் என்ற வார்த்தை குர்ஆனில் 16 தடவைகள் இடம்பெறுகிறது. பி கொண்டு, ஹம்தி, புகழ். பி கொண்டு, ஹம்தி, புகழ். புகழை கொண்டு இறைவனை துதிப்பீராக. ஃபஸப்பிஹ், எனவே துதியுங்கள். பிஹம்தி, புகழை கொண்டு. ஹம்து, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நல்லதை சொல்லி புகழ்வது. தஸ்பீஹ், குறைகளை நீக்கி புகழ்வது. அல்லாஹ் கோபக்காரன் அல்ல, அல்லாஹ் அநீதம் செய்பவன் அல்ல, அல்லாஹ் ஒருவரையும் அநியாயமாக தண்டிப்பவன் அல்ல. இது போன்று அல்லாஹ்விற்கு குறைகளை நீக்கி புகழ்வது. அவனுக்கு இணையாரும் இல்லை, அவனுக்கு துணை ஏதும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, அவனுக்கு தந்தையும் இல்லை. இப்படி இல்லை இல்லை என்று சொல்லி புகழ்வதற்கு பெயர் நிறைவேற்றுபவன் யார்? அவன்தான் இறைவன்.
ரப்பிக்க உமது இறைவனின் புகழை கொண்டு துதிப்பீராக. வஸ்தஃஃபிருஹு, இது மூன்று வார்த்தையினுடைய கூட்டு வார்த்தை. இதுல மூன்று வார்த்தைகள் இருக்கிறது. வ மேலும் இஸ்தஃஃபிர், மன்னிப்பு கேள் என்று பொருள். நபியை பார்ப்பதனால் நாம் இங்கே கேளுங்கள் என்று சொல்கிறோம். இஸ்தஃஃபிர், மன்னிப்பு தேடுவீராக. ஹு அவனிடம், ஹு ஹும் க இ கும் நா, ஹு அவனிடம். வஸ்தஃஃபிருஹு, மேலும் அவனிடம் மன்னிப்பு கேட்பீராக. இஸ்தஃஃபிர் என்ற வார்த்தை குர்ஆனில் 10 தடவைகள் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்திற்கான படிப்பினையை நாம் பார்க்கலாம். சப்பிஹ் என்றால் சுபஹானல்லாஹ் கூறு என்றும் பொருள் சொல்லலாம். அதாவது அல்லாஹ் எவ்வித குறைபாடுகளை விட்டும் நீங்கி பரிசுத்தமானவன் என்பது பொருள். அவனுக்கு யாரின் உதவியும் தேவையில்லை. அவன் பலகீனமானவன் அல்ல, யாருக்கும் கீழ்ப்படிந்தவன் அல்ல, யாரும் அவனுக்கு சட்டம் ஏற்றுபவர்களும் இல்லை. இப்படியாக பிள்ளை இல்லை, பெற்றோர் இல்லை, அவனுக்கு நண்பன் இல்லை, யாரும் இல்லை. ஆக இது போன்று குறைகளை விட்டும் நீக்கி அல்லாஹுவை புகழ்வீர்களாக. உரிமைகள் மற்றும் வல்லமையில் அவன் தனித்தவனாக இருக்கிறான். தஸ்பீஹ் குறித்து மேலும் நாம் அறிய வேண்டுமானால் 7 பாடத்தை மீள்பார்வை செய்து பார்த்துக் கொள்ளலாம் இன்ஷால்லாஹ். ஆக குறையில்லாதவன், அதற்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள், ஹம்து. குறை உள்ளவனாக இருந்தால் ஹம்து எப்படி வரும்? இங்கே ஃபஸப்பிஹ், நீங்கள் துதியுங்கள், பிஹம்து, புகழை கொண்டு துதியுங்கள். எங்கெல்லாம் சுபஹான் அல்லாஹ் வருகிறதோ அங்கெல்லாம் ஹம்து வருவதை நாம் பார்க்கலாம். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அஸீம், சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பி. இப்படியாக தஸ்பீஹ் வார்த்தை வருகின்ற இடத்திலெல்லாம் ஹம்தும் சேர்ந்தே வருவதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் புகழுக்கு தகுதியானவன் குறையோடு இருப்பதில்லை. எனவே தஸ்பீஹ் என்றால் குறைகளை நீக்கி புகழுங்கள். அவன் புகழுக்குரியவன், தூய்மையானவன், குறைகளை விட்டும் தூய்மையானவன் என்று பொருள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தில் நாம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களது நல்ல அமல்களில் என்னென்ன குறைகள் உள்ளதோ அனைத்தையும் மன்னிப்பாயாக. நாம் மதிப்பீடு செய்வோம், எவ்வளவு நேரம், எத்துணை காலம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஒதுக்குகிறோம் என்பதை நாம் மதிப்பீடு செய்வோம். அதற்கான ஒரு திட்டத்தை வகுப்போம். எப்பொழுதெல்லாம் நல்லமல்கள் செய்யும் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுது அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து புகழ்வதற்கான நேரத்தையும் நாம் ஒதுக்குவோம். இதனை பயன்படுத்தி அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பும் நாம் கோரிக்கொள்வோம். சொல்லுங்கள், فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ. فَسَبِّحْ, எனவே துதிப்பீராக. بِحَمْدِ, புகழை கொண்டு, ரப்பிக்க உமது இறைவன். وَاسْتَغْفِرْهُ, மேலும் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பீராக. உமது இறைவனின் புகழை கொண்டு துதிப்பீராக, மேலும் அவரிடத்திலும் பாவம் இழித்து தேடுவீர்களாக. إِنَّهُ كَانَ تَوَّابًا. إِنَّهُ, நிச்சயமாக அவன். ஹு, இன்னஹு, நிச்சயம் அவன். கான, இருந்தான். தவ்வாபா, பெரிதும் மன்னிப்பவன். இங்கே வார்த்தைக்கான பொருள், இது அல்லாஹோடு இணைகின்ற பொழுது வேறு வேறு பொருள்களை நாம் பார்க்கலாம். இன்னஹு, இன்ன, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரி ஏற்கனவே படித்திருக்கிறோம். இன்ன என்றால் நிச்சயமாக. இந்த வார்த்தைக்கான உதாரணம் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் சொல்லி இருக்கிறோம் இல்லையா. இன்ன, இன்னவோடு பிரதி பெயர் சொல்லினுடைய அந்த சிறு வடிவம் சேருகின்ற பொழுது இன்னஹு, இன்னஹும், இன்னக, இன்னி, இன்னகும், இன்னனா. இன்னஹு, நிச்சயம் அவன், நிச்சயம் அவர்கள், நிச்சயம் நீ, நிச்சயம் நான், நிச்சயம் நீங்கள், நிச்சயம் நாங்கள் என்ற அடிப்படையில் இன்னஹு, நிச்சயம் அவன். கான, இருந்தான். இந்த வார்த்தை குர்ஆனில் 422 தடவைகள் இடம்பெறுகிறது. கான என்ற வார்த்தை இருந்தான் என்ற பொருள், பாஸ்ட் டென்ஸ், கடந்த கால வினை என்பதாக இருந்தாலும் அல்லாஹுவோடு இந்த காணவை இணைக்கும் பொழுது இந்த காணவினுடைய சப்ஜெக்டாக அல்லாஹு இருப்பானேயானால் அந்த காணவிற்கு இருக்கிறான் என்ற பொருளை நாம் கொடுக்க வேண்டும். இன்னஹு, நிச்சயம் அவன், காண, இருக்கிறான். அல்லாஹ், நிச்சயம் அல்லாஹ், காண, இருக்கிறான். மனிதர்களோடு இணைத்தால் காணவுக்கு இருந்தான் என்று பொருள், அல்லாஹோடு இணைத்தால் காண, இருக்கிறான். தவ்வாபா, பெரிதும் மன்னிப்பவன். தாப என்றால் திரும்பினான் ஒரு பொருள், மன்னித்தான் என்று ஒரு பொருள். தாய்பு என்றால் திரும்புபவன், தவ்வாபு, மேலும் அதிகம் திரும்புபவன், அதிகம் தௌபாவை ஏற்றுக்கொள்பவன் என்ற பொருளும் உண்டு. இன்னஹு கான தவ்வாபா,
பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான். மனிதர்களுக்கு மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். தவ்வாப், இது சிறப்பு பண்பு பெயர் சொல்லாக இருக்கிறது. தவ்வாப் சாலிஹுன் சாலிஹூன சாலிஹீன என்ற அடிப்படையில் தவ்வாபுன் தவ்வாபூன தவ்வாபீன. நாம் உதுனுடைய துவாவிலே படித்திருக்கிறோம், அல்லாஹும் ஜஅல்னி மினத் தவ்வாபீன், அல்லாஹும் ஜஅல்னி மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு தேடுபவர்களில் எங்களை ஆக்குவாயா. தவ்வாப் அதிகம் மன்னிப்பு தேடுபவன், அதே தவ்வாபிற்கு இன்னொரு பொருள் அதிகம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். அல்லாஹோடு இணைத்தால் மன்னிப்பை அதிகம் ஏற்றுக்கொள்பவன், மனிதனோடு இணைத்தால் அதிகம் மன்னிப்பு தேடுபவன் என்ற பொருளை இந்த தவ்வாப் என்ற வார்த்தைக்கு நாம் செய்ய வேண்டும். நம்மை போல் பாவம் செய்பவர்களுக்கு இந்த சூராவினுடைய இந்த கடைசி வசனம் மிகப்பெரிய ஒரு அபய சொல்லாக இருக்கிறது, சுப சொல்லாக இருக்கிறது, இல்லையா? நாம் ஒருபோதும் அல்லாஹுவின் அருளை விட்டும் நிராசையாகி விடுபவர்கள் அல்ல. நாம் எப்பொழுதும் அல்லாஹுவினுடைய அருளிலே பேராசை உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். மனப்பூர்வமாக அல்லாஹுவிடம் நாம் பாவ மன்னிப்பு கோரி அவரிடம் நாம் மீள வேண்டும். அதாவது குற்றம் இழைப்பதை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடத்தில் சரணடைய வேண்டும், மனவேதனையை அல்லாஹுவிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இனி இந்த பாவத்தை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என உறுதி கொள்ள வேண்டும். அதாவது தௌபா செய்பவன் முதலாவதாக தன்னுடைய பாவத்தை விட வேண்டும், இரண்டாவது செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், மூணாவது அவன் இனிமேல் அதில் மீளவே மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும், நாலாவது அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்படி தௌபா பாவம் அல்லாஹ் சார்ந்து இருக்குமேயானால் தௌபாவினுடைய விதிமுறை நான்கு என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வசனம் ஒரு பாவிக்கு மிகச்சிறந்த ஒரு அபய சொல் என்பதை நாம் சொன்னோம். அதாவது நாம் கடுமையான பசியில் இருக்கின்ற தருணத்தில் ஒரு நூறு பேருக்கு நான் உணவு கொடுக்க போகிறேன் என்று ஒருவர் சொன்னால், எனக்கும் கொஞ்சம் உணவு கொடுங்களேன் என்று அவனிடம் கேட்டால் அவன் நமக்கு தருவானா இல்லையா? உடனே ஒரு நபராக நம்மை ஆக்கி நமக்கு தந்து விடுவான். எத்தனை வேண்டும், ஒன்று வேண்டுமா இரண்டு வேண்டுமா என்று கேட்பான். ஏனென்றால் அவன் முதலாவதாக உணவு கொடுக்க துவங்குகின்ற பொழுது நாம் கேட்பதை உடனே தருவான். எனவே இப்பொழுது அல்லாஹ் நம்மிடத்திலே சொல்லுகிறான், அவன் பெரிதும் மன்னிப்பு ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் என்று சொல்கின்ற பொழுது பாவம் செய்த நாம் உடனே அல்லாஹுவிடம் நாம் இப்பொழுது தௌபா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எங்களை பாவங்களில் இருந்து மன்னித்து விடுதலை தருவாயாக என்று உடனே நாம் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இதுபோன்று குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹுவினுடைய தன்மையை குறித்து வருகின்ற அவன் இன்னஹுக்கான கஃபாரா என்று வருகின்ற பொழுது அல்லாஹுவிடம் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹுவினுடைய தன்மைகளை குறித்து பண்புகளை குறித்து வருகின்ற வசனங்களில் உடனே அந்த பண்பை குறித்து அல்லாஹுவிடம் நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் இது போன்ற மன்னிப்பு தேடுபவர்களில் அல்லாஹுனுடைய பண்புகளை குறித்து அல்லாஹுவிடம் துஆ செய்பவர்களில் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கள், இன்னஹு நிச்சயம் அவன் காண இருக்கிறான் தவ்வாபா பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான். நிச்சயம் அல்லாஹ் பெரிதும் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 15 பாடம் நிறைவு பெற்றது. இதனுடைய இலக்கண பிரிவிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்து சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷர்ஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 15 பி இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் அம்ரு ஃபஅல், அதாவது ஏவல் வினை விலக்கல் வினையை பற்றி படிக்க இருக்கிறோம். இஃபஅல் இஃப்தஹ் இஜ்அல் ஆகிய வெர்புகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம். இலக்கண பிரிவை நாம் டிபிஐயின் மூலமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். கடந்த பாடங்களை பற்றி ஒரு சிறிய அளவிலான மீள்பார்வை செய்வோம். அரபியில் வார்த்தைகள் 3 வகை. 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். இஸ்ம் ஃபஅல் ஹர்ஃப். இஸ்ம் என்றால் பெயர் சொல். பெயர் சொல் 2 வகைப்படும். 1 பெயர் சொல், இன்னொன்று பண்பு பெயர் சொல். பெயர் சொல் கிதாப், மக்கா, மஸ்ஜித் என்பவைகளைப் போல, பண்பு பெயர் சொல் முஸ்லிம், மோமின், சாலிஹ் என்பவைகளைப் போல.
இஸ்மிற்குரிய அடையாளமாக வார்த்தையில் ஒருமையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃபுலாம், அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தையினுடைய இறுதியில் ஒன் அண்ட் இன், பொம்மத்தைன் ஃபதஹத்தைன் கசரத்தைன் இவைகள் இடம்பெறும். அந்த வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃபுலாம், இல்லை என்றால் ஓன் ஈன் ஆத், வாவ் நூன் யா நூன் அலிஃப்தா ஆகியவைகள் அடையாளமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். உதாரணமாக கிதாபுன் கிதாபன் கிதாபின், முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின், அல் முஸ்லிமூன் அல் முஸ்லிமீன் அல் முஸ்லிமாத் என்பவைகளை போல. அடுத்ததாக ஃபஅல், ஃபஅல் என்பது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஃபஅல். அடுத்து இந்த இரண்டும் இல்லாதது ஹருஃப் என்று சொல்லப்படும். ஃபஅல் வினைச்சொல், வினைச்சொல் அரபியில் பெரும்பாலும் மூன்று அசல் எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். ஃபஅல ஃபதஹ நஸார தரப ஆகியவைகளை போல ஃபஅல் மூன்று வகைப்படும். ஒன்று மாதி கடந்த கால வினைச்சொல், அதாவது நடந்து முடிந்த ஒன்று. இரண்டாவது முதாரி நிகழ்காலம் மற்றும் வருங்கால வினைச்சொல், அதாவது நடந்து கொண்டிருப்பது அல்லது நடக்க இருப்பது. மூன்றாவது அம்ரு, அம்ரு ஏவல் வினை. இப்பொழுது நாம் இதுவரையிலும் மாலியையும் முலாரியையும் பார்த்து விட்டிருக்கிறோம். மாலி நாம் படித்திருக்கிறோம் ஃபஅல ஃபஅலு ஃபஅல்த ஃபஅல்து ஃபஅல்தும் ஃபஅல்னா. ஒரு தடவை நன்றாக பொருளோடு சொல்லுங்கள். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இந்த வார்த்தை குர்ஆனில் 26 தடவைகள் இடம்பெறுகிறது. இந்த வாக்கிய அமைப்பு குர்ஆனில் 9000 தடவைகள் இடம்பெறக்கூடியவைகளை நாம் பார்க்கிறோம். அதே போன்று முலாரியாக நாம் படித்தோம். வலது பக்கமாக யாசிர், யாசிர் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டால் யா யா யஃஅலு யஃஅலூன தஃஅலு அஃஅலு தஃஅலூன நஃஅலு. யஃஅலு அவன் செய்கிறான், யஃஅலூன அவர்கள் செய்கிறார்கள், தௌஃபீக் தஃஅலு த த தௌஃபீக் நீ, தௌஃபீக் நீ செய்கிறாய், அன அஃஅலு நான் செய்கிறேன், انا افعل நான் செய்கிறேன், توفيقون تفعلون توفيق நீங்கள் செய்கிறீர்கள், توفيقகள் நீங்கள் செய்கிறீர்கள், نحن நாங்கள் نفعل செய்கிறோம், نفعل நாங்கள் செய்கிறோம் என்பவைகள் முலாரியுடைய அமைப்புகளாக நாம் பார்க்கிறோம். இந்த முலாரியினுடைய அமைப்புகள் குர்ஆனில் வரிக்கு வரி 8500 தடவைக்கு மேலாக ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வரியிலும் வரக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். ஆக கடந்த கால வினை சொல்லினுடைய மாற்றம் அந்த வெறுபினுடைய பிற்பகுதியில இடம்பெறும். அ உ த து தும் நா ஃபஅல ஃபஅலு ஃபஅல்த ஃபஅல்து ஃபஅல்தும் ஃபஅல்னா என்பதை போல முலாரிஇ, அதாவது நிகழ் மற்றும் வருங்கால வினை சொல்லினுடைய மாற்றம் அந்த வெறுபின் துவக்கத்தில் இருக்கும். யா 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 த அ த நா يفعلوا يفعلون تفعلوا افعلوا تفعلون نفعلوا என்பதை போல. இன்றைய பாடத்தை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு மேலதிகமாக முலாரி உடைய ஃபெயலில் ஒரு முக்கியமான இன்னொரு தகவலை நாம் தருகிறோம். உதாரணமாக முலாரியான ஃபெயலுக்கு முன்பதாக சௌஃப என்கின்ற எழுத்தோ அல்லது ச என்ற எழுத்தோ இடம்பெறுமையானால் அந்த முலாரி, அதாவது நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல் என்பது வருங்காலத்திற்கு மட்டும் குறிப்பானதாக ஆகிவிடும். செய்கிறேன் என்ற பொருள் வரும். சௌஃப இணைகின்ற பொழுது விரைவில் செய்கிறேன், ச என்பது வருகின்ற பொழுது மிக விரைவில் செய்கிறேன் என்பதாக வருங்காலத்திற்கு குறிப்பானதாக இந்த முலாரியான ஃபெயல் ஆகிவிடும். அதாவது சௌஃப ச என்ற இரண்டு எழுத்துக்களும் முலாரியான ஃபெயலை, நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்குமான ஒரு ஃபெயலை வருங்காலத்திற்கு மட்டும் குறிப்பானதாக ஆக்கிவிடுகிறது. இந்த சௌஃப என்ற வார்த்தை குர்ஆனில் 42 தடவைகள் இடம்பெறுவதை பார்க்கிறோம். நாம் சௌஃபவையோடு இணைத்து இந்த நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லை நாம் பார்க்கலாம். அதாவது பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ஆன வெர்பை நாம் பார்க்கலாம். சௌஃப யஃஅலு விரைவில் அவன் செய்வான், சௌஃப யஃஅலு விரைவில் அவன் செய்வான், சௌஃப யஃஅலூன விரைவில் அவர்கள் செய்வார்கள், சௌஃப யஃஅலூன விரைவில் அவர்கள் செய்வார்கள்,
சௌஃப தஃபஅலு, விரைவில் நீ செய்வாய். சௌஃப தஃபஅலு, விரைவில் நீ செய்வாய். சௌஃப அஃபஅலு, விரைவில் நான் செய்வேன். சௌஃப அஃபஅலு, விரைவில் நான் செய்வேன். சௌஃப தஃபஅலூன, விரைவில் நீங்கள் செய்வீர்கள். சௌஃப தஃபஅலூன, விரைவில் நீங்கள் செய்வீர்கள். சௌஃப நஃபஅலு, விரைவில் நாங்கள் செய்வோம். சௌஃப நஃபஅலு, விரைவில் நாங்கள் செய்வோம். இந்த இடத்தில் விரைவில் நான் செய்கிறேன், செய்கிறேன் என்றோ செய்கிறான், விரைவில் செய்கிறான் என்றோ இங்கே சொல்வதற்கு கூடாது. காரணம், இந்த ஃபியூச்சர் டென்ஸ் என்பது ஃபியூச்சருக்கு மட்டும் குறிப்பானதாக ஆகிவிடும். சௌஃப என்பதோ சே என்பதோ அந்த வெர்புக்கு முன்னால் வருகின்ற பொழுது. அதே போன்று சேவை வைத்து நாம் பார்க்கலாம். சௌஃப என்பதற்கு கூட நேரம் இல்லை என்பதனால் மிக விரைவாக செய்வான் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. ச எஃபாலு, மிக விரைவில் அவன் செய்வான். ச எஃபாலூன, மிக விரைவில் அவர்கள் செய்வார்கள். ச எஃபாலூன, மிக விரைவில் அவர்கள் செய்வார்கள். ச தஃபாலு, மிக விரைவில் நீ செய்வாய். ச தஃபாலு, மிக விரைவில் நீ செய்வாய். ச அஃபாலு, மிக விரைவில் நான் செய்வேன். ச அஃபாலு, மிக விரைவில் நான் செய்வேன். ச தஃபாலூன, மிக விரைவில் நீங்கள் செய்வீர்கள். ச தஃபாலூன, மிக விரைவில் நீங்கள் செய்வீர்கள். ச நஃபாலு, மிக விரைவில் நாங்கள் செய்வோம். ச நஃபாலு, மிக விரைவில் நாங்கள் செய்வோம். இப்பொழுது சௌஃப சேவை வைத்து முழுமையாக நாம் இந்த வெர்பை பார்க்கிறோம். ச எஃபாலு, ச எஃபாலூன. ச எஃபாலு, ச எஃபாலூன. ச தஃபாலு, ச அஃபாலு. ச தஃபாலு, ச அஃபாலு. ச தஃபாலூன, ச நஃபாலு. ச தஃபாலூன, ச நஃபாலு. அல்ஹம்துலில்லா. இப்பொழுது நாம் மாலியை பார்த்து விட்டோம். நடந்து முடிந்த ஒன்று முலாரி, நடக்கின்ற நடக்கவிருக்கின்ற இந்த வெர்பையும் பார்த்து விட்டோம். மூன்றாவதான வெர்பு அம்ர், ஏவல் வினை. இந்த அம்ரு இரண்டு வகையாக பிரியும். ஒன்று ஒரு காரியத்தை செய்யும்படி ஏவுவது, அதற்கு அம்ரு என்று சொல்லப்படும். இன்னொன்று ஒரு காரியத்தை செய்யாதே என்று ஏவுவது, அதற்கு நஹி என்று சொல்லப்படும். ஆக இரண்டும் ஏவலுக்குரிய வினை. செய் என்று சொல்லி ஏவினால் அம்ரு, செய்யாதே என்று சொல்லி தடுத்தால் அதற்கு நஹி என்று சொல்லப்படும். விளக்கல் கட்டளை, ஏவல் கட்டளை. குர்ஆனில் இது போன்ற வசனங்கள் நூற்றுக்கும் மேலாக இது போன்ற சொற்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். இஃபால் இஃபாலு என்ற இந்த வெர்பினுடைய அமைப்பு, இந்த வார்த்தை மாத்திரம் குர்ஆனில் மூன்று தடவைகள் இடம்பெறுகிறது. இஃபால் இஃபாலு, லா தஃபால், லா தஃபாலு. இதற்கான சுட்டியை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். கையை இரண்டையும் கெட்டிக்கொண்டு ஒரு விரலை தூக்கி இஃபால் மேலிருந்து கீழாக அசைக்க வேண்டும். இஃபால் செய், இஃபாலு செய்யுங்கள். இஃபால் செய், இஃபாலு செய்யுங்கள். அதே போன்று கையை கட்டிக்கொண்டு ஒரு விரலை இப்படி காட்டி லா தஃபால், லா தஃபாலு. லா தஃபால் செய்யாதே, லா தஃபாலு செய்யாதீர்கள். திரும்ப சொல்லுங்கள். இஃபால் செய், இஃபால் செய், இஃபாலு செய்யுங்கள், இஃபாலு செய்யுங்கள். லா தஃபால் செய்யாதே, லா தஃபால் செய்யாதே, லா தஃபால் செய்யாதே. லா தஃபாலு செய்யாதீர்கள், லா தஃபாலு செய்யாதீர்கள், லா தஃபாலு செய்யாதீர்கள். இந்த அம்ருக்கு நஹி இரண்டுக்குமாக சேர்த்து மொத்தம் நான்கு அமைப்புகள். ஒன்று இஃபால் இஃபாலு, லா தஃபால் லா தஃபாலு மாத்திரமே புலங்கப்படுகிறது அரபியில். லேசுக்காக இந்த இரண்டை மாத்திரமே நாம் இங்கே அறிமுகம் செய்கிறோம். பிறகு தேவைப்படுகின்ற பொழுது பிறகு இன்ஷால்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். ஹைர், நாம் ஃபஅல கடந்த கால வினை, அதாவது மாலி. ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா. யஃபஅலு யஃபஅலூன, தஃபஅலு அஃபஅலு, தஃபஅலூன நஃபஅலு. இஃஅல் இஃஅலு, இஃஅல் செய், இஃஅலு செய்யுங்கள். லா தஃபஅல் செய்யாதே, லா தஃபஅலு செய்யாதீர்கள். லா தஃபஅல், லா தஃபஅலு.
ஆக ஃபஅல யஃபஅலு என்ற இந்த வசன இந்த பாடத்தினுடைய ஆர்டர் ஃபார்ம் இஃப்அல் என்பதாக வரும். இதிலிருந்து வருகின்ற உரைநடையை நாம் பார்க்கலாம். இஃப்அல், நீ செய். இதற்கு பதிலாக சௌஃப அஃபஅலு, சௌஃப அஃபஅலு, விரைவில் நான் செய்வேன். இஃப்அல், நீ செய். சௌஃப அஃபஅலு, விரைவில் நான் செய்வேன். அதற்கு பதிலாக சௌஃப அஃபஅலு என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இஃப்அல், நீ செய். சௌஃப அஃபஅலு, விரைவில் நான் செய்வேன். இஃப்அலு, நீங்கள் செய்யுங்கள். சௌஃப நஃபஅலு, விரைவில் நாங்கள் செய்வோம். இஃப்அலு, செய்யுங்கள். சௌஃப நஃபஅலு, விரைவில் நாங்கள் செய்வோம். மாஷா அல்லாஹ். அரபி மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப்அல் சௌஃப அஃபஅலு, இஃப்அலு சௌஃப நஃபஅலு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நாம் படித்த கடந்த கால வினை ஃபதஹ, ஃபதஹ. அதிலிருந்து வரக்கூடிய முலாரி நிகழ்கால வருங்கால வினை யஃப்தஹு, ஃபதஹ, யஃப்தஹு. இதிலிருந்து வருகின்ற ஆர்டர் ஃபார்ம் அம்ரு நஹி, இஃப்தஹ், நீ திற. இஃப்தஹ், நீ திற. ஃபதஹ, திறந்தான். யஃப்தஹு, திறக்கிறான். இஃப்தஹ், நீ திற. இஃப்தஹ், திற. இஃப்தஹு, திறங்கள். இஃப்தஹு, திறங்கள். லா தஃப்தஹ், திறக்காதே. லா தஃப்தஹ், திறக்காதே. லா தஃப்தஹு, திறக்காதீர்கள். லா தஃப்தஹு, திறக்காதீர்கள். இஃப்தஹ், திற. இஃப்தஹு, திறங்கள். லா தஃப்தஹ், திறக்காதே. லா தஃப்தஹு, திறக்காதீர்கள். இதனுடைய முழு பேட்டர்ன் அதாவது மாலி ஃபதஹ, ஃபதஹ, ஃபதஹு, ஃபதஹ, ஃபதஹு, ஃபதஹ்த, ஃபதஹ்து, ஃபதஹ்த, ஃபதஹ்து, ஃபதஹ்தும், ஃபதஹ்னா, ஃபதஹ்தும், ஃபதஹ்னா. முலாரியை பார்க்கிறோம். யஃப்தஹு, யஃப்தஹூன. யஃப்தஹு, யஃப்தஹூன. தஃப்தஹு, அஃப்தஹு. தஃப்தஹு, அஃப்தஹு. தஃப்தஹூன, நஃப்தஹு. தஃப்தஹூன, நஃப்தஹு. யஃப்தஹு, திறக்கிறான். இதிலிருந்து வருகின்ற ஆர்டர் ஃபார்ம் இஃப்தஹ், திற. இஃப்தஹு, திறங்கள். லா தஃப்தஹ், திறக்காதே. லா தஃப்தஹு, திறக்காதீர்கள். இதற்கான உரைநடையை பார்க்கலாம். திற என்றால் நான் விரைவாக திறப்பேன் என்ற பதிலை நாம் சொல்லலாம். இஃப்தஹ், திற. சௌஃப அஃப்தஹு, விரைவில் நான் திறப்பேன். இஃப்தஹ், திற. சௌஃப அஃப்தஹு, விரைவில் நான் திறப்பேன். இஃப்தஹு, திறங்கள். இஃப்தஹு, திறங்கள். சௌஃப நஃப்தஹு, விரைவில் நாங்கள் திறப்போம். சௌஃப நஃப்தஹு, விரைவில் நாங்கள் திறப்போம். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நாம் படித்தோம். அடுத்த பாடம் ஜஅல யஜ்அலு. அதனுடைய ஆர்டர் ஃபார்மாக இஜ்அல். ஃபஅல யஃப்அலு, இஃப்அல். ஃபதஹ யஃப்தஹு, இஃப்தஹ். ஜஅல ஆக்கினான், யஜ்அலு ஆக்குகிறான். இஜ்அல், நீ ஆக்கு. இஜ்அல், நீ ஆக்கு. இஜ்அல், நீ ஆக்கு. இஜ்அலு, நீங்கள் ஆக்குங்கள். இஜ்அலு, நீங்கள் ஆக்குங்கள். லா தஜ்அல், நீ ஆக்காதே. லா தஜ்அல், ஆக்காதே. லா தஜ்அலு, ஆக்காதீர்கள். லா தஜ்அலு, ஆக்காதீர்கள். இஜ்அல், நீ ஆக்கு. இஜ்அல், ஆக்கு. இஜ்அலு, ஆக்குங்கள். லா தஜ்அல், ஆக்காதே. லா தஜ்அலு, ஆக்காதீர்கள். வீட்டு பாடமாக இந்த ஜஅல யஜ்அலு என்ற வெர்பை நாம் கொடுக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் வினாவிடை இவைகளை நீங்களாகவே சோதித்து பார்த்து பயிற்சி செய்து பார்த்து கொள்ளுங்கள். மாலியை பார்த்தோம். ஜஅல, ஜஅலு, ஜஅல்தா, ஜஅல்து, ஜஅல்தும், ஜஅல்னா. யஜ்அலு முலாரியை பார்த்தோம். யஜ்அலு, யஜ்அலூன. தஜ்அலு, அஜ்அலு. தஜ்அலூன, நஜ்அலு. இஜ்அல், ஆக்கு. இஜ்அலு, ஆக்குங்கள். லா தஜ்அல், ஆக்காதே. லா தஜ்அலு, ஆக்காதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெறுகிறது. கற்றல் குறிப்பாக நாம் இன்றைக்கு பார்க்கவிருப்பது கற்பதற்கு பொருத்தமான சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வது. அதாவது வீடுகளாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் இந்த பாடத்தை பற்றியான வெக்காபலரி ஷீட்டை கொஞ்சம் பெரியதான அமைப்பில், போஸ்டர் அமைப்பிலே ஆக்கிக் கொண்டு
நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் நாம் அந்த சொல்லட்டைகளை, அந்த ஷீட்டை நாம் பார்த்து பயிற்சி செய்து கொள்ளலாம். மேலும் சொல்லட்டையை நாம் எப்பொழுதும் பாக்கெட்டில் வைத்து கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை நாம் எடுத்து எடுத்து பார்த்து கொண்டு பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஆடியோ வீடியோக்களை கைபேசியில், டிரான்சிஸ்டரில் நாம் ஆடியோக்களை கேட்டுக்கொண்டு கணினியில் மற்றும் காரில் செல்கின்ற பொழுதும் வீடியோக்களையும் MP3 மூலமாக இந்த பாடத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பாட புத்தகத்தை எப்பொழுதும் நம் மேஜையில் வைத்து கொண்டு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் அந்த பாட புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டு படித்து கொண்டிருக்க வேண்டும். வீடுகளில் வசனங்களை எழுதி பழகுவதற்கான வெள்ளை அல்லது கருப்பு வடிவிலான பலகைகளை ஏற்படுத்தி கொண்டு அதிலே நாம் எழுதி எழுதி பார்த்து பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். கற்றதை நினைவு கூறுவதற்காக நம்மளுடைய வீட்டு உறவுகளோடு அல்லது நண்பர்களோடு அடிக்கடி இந்த பாடங்களை பற்றிய ஒருவருக்கொருவர் உரையாடலை உருவாக்குதல், இது போன்ற மூலமாக இதையெல்லாம் விட மேலாக சொல்லட்டையை நாம் எப்பொழுதும் பாக்கெட்டில் வைத்து கொண்டு குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைக்கு பிறகு அந்த சொல்லட்டையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாடங்களுக்குண்டான அந்த சொற்களை மனனம் செய்வது, தொழுகையில் நாங்கள் ஓதுகின்ற வார்த்தைகளை கேட்டு அவைகள் மூலமாக நம்மளுடைய இந்த பயிற்சியை பெருக்கிக் கொள்வதற்குமான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெறுகிறது. 15 பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 37,500 தடவைகள் இடம்பெறுகின்ற 186 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். வீட்டு பாடங்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ரப்பி ஸிதனி இல்மா துஆவை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதுப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.